மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நான் வந்து பொதுவாக வந்து நீங்கள் சொல்லுவது போல இரண்டு மாநிலங்களில் அவங்க வந்து விண்ணப்பிப்பதற்கு உண்டான அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்க்ரூட்னி பண்ணி தான் நேட்டிவிட்டி அப்படின்றது வந்து ஒரு மாநிலத்திலாம் கிளைம் பண்ண முடியும். ஓப்பன் காம்படிஷனில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓப்பன் காம்படிஷனில் அதிக மதிப்பெண் வாங்கினவங்க எங்கே வேணாலும் அவங்க விருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நேட்டிவிட்டி என்பது இங்கே நம்முடைய குறைந்தபட்சம் இந்த 7 ஆண்டுகள் வந்து இங்கே படிச்சிருக்கணும், இங்கே வந்து அவங்க இருப்பிட சான்றை பெற்றிருக்கணும், அல்லது அவங்க தாய் தந்தை இருப்பிட தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணுன்ற பல்வேறு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளையெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கலந்தாய்வே இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஆஃப்லைன் கவுன்சில் நேரடியாக நடக்கிறோம். இந்த பேண்டமிக் காலத்தில் கூட நேரு ஓப்பன் ஸ்டேடியத்தில் நடத்துவதற்கான காரணம் 0.001% கூட எந்த விதமான ஒரு இந்த மாதிரியான ஒரு சிறு சந்தேகங்களுக்கும் இடமளிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கவுன்சிலிங்கை இன்றைக்கி நாங்கள் வந்து எப்பொழுதும் போல் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நேரடியாக வரும். அதனால் நேரடியாக வர்றப்ப ஸ்க்ரூட்னி கமிட்டி இருக்குது, செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குது, இதெல்லாம் நம்ம ப்ராஸ்பெக்டஸில் 4H கிளாஸில் வந்து நாங்கள் ப்ராப்பராக 4I கிளாஸில் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்குறோம். அதனால் இதில் எந்த விதமான வந்து ஒரு சிறு சந்தேகங்களுக்கும் இடமில்லை. மிக தெளிவாக நம்முடைய விதிமுறைகள் தெளிவாக இருக்கிறது, வழிமுறைகள் தெளிவாக இருக்குது, நெறிகாட்டு முறைகள் தெளிவாக இருக்கிறது. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு, ஒரு சென்சிட்டிவ். ஒவ்வொருவரும் தங்களுடைய மகனையோ மகளையோ மருத்துவர் ஆக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. இன்றைக்கு அந்த கனவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த முதலமைச்சர் அரசு பள்ளியிலே, நான் அரசு பள்ளியிலே படித்தேன் என்று முதலமைச்சர் சொன்னார். அரசு பள்ளியிலே படித்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த அரசு பள்ளி மாணவ மாணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, அரசு பள்ளியிலே தன்னுடைய மாணவனை தன்னுடைய மகனை மகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அந்த திட்டத்தை பாருங்கள், எல்லாரும் ஆனந்த கண்ணீரில் இருக்கிறாங்க. நாங்கள் பார்க்குறோம், ஒரு சாதாரண கிராமப்புறத்தை சார்ந்த விவசாயிகள், நெசவு தொழிலாளி சார்ந்தவர்கள், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்கள்லாம் தன்னுடைய பிள்ளையில அரசு பள்ளியில் படித்த அந்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு அந்த மருத்துவர் கனவோடு இன்றைக்கு வந்து மகிழ்ச்சியில் முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்லி அந்த கவுன்சிலிங்கில் கலந்துட்டுருக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம், உணர்வுபூர்வமான விஷயம். அதனால் இது மிக சிறப்பாக இது நடைபெற்றிருக்கிறது. ஒரு நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல நிகழ்வு. நீங்கள்லாம் பத்திரிகையெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க, எல்லோரும் நீங்கள் பாராட்டுறீங்க. பத்திரிகை ஊடகத்துறைக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பான மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, வரலாற்று சிறப்பு மிக்க இதை உருவாக்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு, மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில், எங்கள் செலக்ஷன் கமிட்டி சார்பில், இந்த பெற்றோர்கள் சார்பில், இந்த மாணவர்கள் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வெரி குட் குவஸ்டின். அதுக்கு தான் நம்ம கிளாஸ் போட்டிருக்கிறோம். அது மாதிரியான நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இல்லை, ஃபில் பண்ணிடுவோம், அதெல்லாம் ஒன்றுமே இஷ்யூ இல்லை. மிக சிறப்பாக கவுன்சிலிங் நடந்திருக்கிறது. வி ஹாவ் பக்கா ஸ்க்ரூட்னி கமிட்டி, ஸ்கூல் எஜுகேஷன் டீம், வெரிஃபிகேஷன் கமிட்டி. எந்த விதமான சிறு சந்தேகம் இல்லை, எல்லாமே எல்இடி ஸ்க்ரீனில் ஓப்பனாக பார்க்கலாம். யார் வேணுமானாலும் ஏற்கனவே எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இங்கே வந்து ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. அந்த ஹெல்ப் டெஸ்கில் வந்து எந்த அவங்களுக்கு எந்த கிளைம் வேணாலும் பண்ணலாம். இங்கே நாங்கள் இங்கே தொடர்ந்து கவுன்சிலிங் இருக்கோம், அதிகாரிகள் அலுவலர் இருக்காங்க, எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். தேங்க்யூ. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.